விநாயகனே நிதிர்பவனே வேலமுகத்தோனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2021 ஐப்பசி மாதம் முதல் நாள், தமிழ் மாத பிறப்பில் முதல் நாள். நம்ம எல்லாரும் நம்ம குலதெய்வத்தை மனசில் மானசீகமாக பிரார்த்தனை செய்து அந்த குலதெய்வத்தோட சன்னதியில் நடக்கிற ஆராதனையில் கலந்துக்கிட்டு அதற்கான கைங்கரியத்தை நம்ம செய்கிறதுங்கிறது எந்த உச்சிதமாக இருக்கும். சூரியன் தன்னோட சஞ்சாரத்தை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாளாகவே இது பார்க்கப்பட்டுட்டு வருது. இந்த சூரியனோட சஞ்சாரத்தை பற்றி யாரும் ரொம்ப சிறப்பாக பேசுறது இல்லை. அதை தான் தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். 12 ராசி 12 தமிழ் மாதங்கள். இப்போது சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கும் மக நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சந்திராஷ்டமம். நம்ம நேயர்கள் யாராவது மக நட்சத்திரத்திலேயோ ஆயில்ய நட்சத்திரத்துலேயோ இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாரம்பரியமான விஷயங்கள், புராதாரணமான விஷயங்கள், இதை பற்றின பேச்சு, இதை பற்றின ஒரு வாதம், இதை பற்றின ஒரு விவாதம், இதை பற்றின ஒரு பிடிவாதம், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், கொஞ்சம் வட்டி சீட்டு வாடகைத்தொகை சீட்டு தொகை இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மல்லு கட்ட வேண்டிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக காணப்பட்டுட்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும் பொழுது மக நட்சத்திரத்தினரோ ஆயில்ய நட்சத்திரத்தினரோ விநாயகர் கோவிலில் ஒரு முறை வலம் வந்து அந்த விநாயகரை தொட்டு பூஜை செய்யும் பிராமண ஆச்சாரியரிடம் ஆசீர்வாதம் பெற்று அந்த வேத மந்திரம் சொல்பவர்களின் வாயால் ஆசீர்வாதம் பெற்றால் இந்த பாதிப்பிலிருந்து டெஃபினட்டாக விடுபட முடியும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி அதுவும் அவர் 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் முடித்த வேதம் பாராயணம் செய்தவராக இருந்தால் இன்னமும் சிறப்பு அப்படிங்கிற வார்த்தையை என்னால் சொல்ல முடியும். இப்படி சந்திரன் மிகவும் பாரம்பரியமான ஆதி இல்லையா, ஆதினா என்ன, தொன்று தொட்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்த வரையிலும் தன ஆதாயங்கள், வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, கண்டிப்பாக யாரோ ஒரு குடும்ப உறவுகிட்டையோ இல்லை கிளைண்ட்டுக்கிட்டையோ இல்லை வேலையிலேயோ ஒரு மிகப்பெரிய ஒரு வாதத்தையும் விவாதத்தையும் முன்னாடி வைத்து அதில் வெற்றி பெற்று தான் ஒரு வக்கீலை போல பேசுகிறேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலை, ஏதோ ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலை, எதிரிகள் சரணாகதி அடையக்கூடிய அமைப்பு ரொம்ப சாத்தியமாக உண்டு. தெய்வத்துக்கிட்டையும் இன்னைக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறதுல நிறைய மன்றாடி எனக்கான நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுன்னு கண்டிப்பாக கேட்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சாத்தியமாக உண்டு. இப்போது அடுத்து இருக்கிற ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன டென்ஷன்ஸ், ஃபம்பிள்னஸ், ஆங்ஸைட்டி, கொஞ்சம் முன்கோபங்கள் வரக்கூடிய விஷயங்கள், அன்புக்குரிய துணைக்கிட்ட வாதம் விவாதம் இதெல்லாம் இன்றைக்கி காணப்பட்டு வந்தாலும் இன்றைய நாளுங்கிறது கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் தொய்வுடனே இருக்கும். வியாபாரம் கொஞ்சம் தொய்வுடனே காணப்படும், கொஞ்சம் டல்லாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சமாளித்து போகக்கூடிய நிலைங்கிறது கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவப்பெயரும் அவச்சொல்லும் வரக்கூடிய நிலைங்கிறது உண்டு. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், கொஞ்சம் கவனக்குறைவினால் வரக்கூடிய அமைப்பு ரொம்ப சாத்தியமாக உண்டு. அடுத்து இருக்கிற மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள், உங்களுடைய மரியாதை கௌரவம் இதெல்லாம் காப்பாற்றப்படும். பங்காளிகள்கிட்ட சின்ன சின்ன வாதங்கள் இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு நக்கலான விஷயத்தையோ ஒரு கிண்டலான விஷயத்தையோ ஒரு நையாண்டி செய்யக்கூடிய விஷயத்தையோ கண்டிப்பாக பேசுவாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சு அவர்கள்ட்ட மிதமான குரலில் பேசுறதுங்கிறது நல்லது. உயரதிகாரிகள்கிட்ட எதிர்த்து பேசாமல் மௌனமான நிலையில் பல இடங்களில் மௌனத்தையே பதிலாக கொடுத்து நான் முயற்சி செய்கிறேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்தால் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் சிறப்பானதாக அமையும். இப்போ அடுத்து இருக்கிற கடகராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சோதனை, கொஞ்சம் டெஸ்ட்டு, இந்த வாகனத்தில் ரேஸாக போகிறது, ரேஸ் விடணும் அப்படின்னு நினைக்கிறது, அதே மாதிரி கொஞ்சம் சிக்னல்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாங்கிறது, அரசு அதிகாரிகளை அலட்சியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இருந்தாலும் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கணும். அதே மாதிரி காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள், தலைவலி, நிறைய நீண்ட நேரம் சிஸ்டம் முன்னாடியே உட்கார்ந்து இருக்கிறது, கண் எரிச்சல் கொடுத்துடக்கூடிய அமைப்பு சாத்தியமாக உண்டு.
அதே மாதிரி அது நீண்ட நேரம் பேசக்கூடிய ஒரு துறையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டயஃப்ரமானது அதிர்ந்து அசந்து போகக்கூடிய ஒரு நிலை சாத்தியமாக காணப்படும். இதற்கான ஓய்வுங்கிறத நீங்கள் தான் கொடுத்துக்கணும். இப்போ அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல திறமை பளிச்சிடக்கூடிய ஒரு அமைப்பு, அதே மாதிரி இன்றைக்கி டெஃபினட்டாக ஒரு ஆலயத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்போ, ஒரு பிரயாணமோ, ஒரு பயணமோ, ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிலையோ, ஒரு சிறிய ஒரு வாக்கிங் போகக்கூடிய அமைப்போ, உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவருடன் நீண்ட நேரம் பேசி சிரித்து ஏதோ எல்லாத்தையும் சமாளித்து ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி சுறுசுறுப்புங்கிறது மேலோங்கி இருக்கும். வேகம், விவேகம், நிதானம் இதெல்லாம் செயல்களில் காணப்பட்டு வரும். சொல், செயல், எண்ணம், சிந்தனை இதெல்லாம் பளிச்சிடக்கூடிய அமைப்பு சிம்மராசினருக்கு சாத்தியமாக உண்டு. இப்போ அடுத்த இருக்கிற கன்னிராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் உடல் வலி, சோர்வு, அசதி, ஏதாவது விடுமுறை எடுக்கலாமா, ஒரு ரெஸ்ட்டு விடலாமா, ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்டுக்கு ஏதாவது பார்க்கலாமா, ஒரே மாதிரி போகுதேன்னு சொல்லி ஒரு சுப விரயத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி மருந்து மாத்திரைகளோட பற்றாக்குறை, சோம்பேறித்தனம்ங்கிறது இன்றைக்கி மாலை நேரத்துக்கு அப்புறம் அதிகமாக வந்துடும். உட்காந்த இடத்துலேருந்தே அடுத்தவங்கள்ட்ட வேலை வாங்கிட்டு இதெல்லாம் என்னப்பான்னு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல அப்படியே பொருட்டு போகிறது, அதை குழந்தைகள் எடுத்து விளையாடிட்டாங்கன்னா உங்கள் பொருள் வீணாகப்படும். இதை மட்டும் கன்னிராசி நேர்கள் மனசில் வச்சுக்கோங்க, போதுமானது. அடுத்து இருக்கிற துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் குழந்தைகளுடைய இடத்துல மகிழ்ச்சிங்கிறது இருக்கும். குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்பாங்க, மன நிறைவும் நிம்மதியும் காணப்படும். குடும்ப உறவுகள் மேன்மை தருவாங்க. தாய் தகப்பன் வழியில் நிறைய நிம்மதிங்கிறது காணப்படும். அதே மாதிரி வேலையில் சந்தோஷங்கிறது இருக்கும். வியாபாரத்தில் நம்பிக்கைங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்காவது உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ பற்றி பேசாமல் கண்டிப்பாக துலாம் ராசியினர் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் என்னால் சொல்ல முடியும். பாரம்பரியத்தின் மீது அதிக ஈர்ப்பும் பூர்வீகத்தின் மீது அதிக ஒரு எண்ணமும் கொண்டு இன்னைக்கு சொல், செயல், சிந்தனை இதெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சாத்தியமாக உண்டு. அதே மாதிரி நீண்டகால நண்பர் ஒருத்தரை சந்தித்து அலைபேசியில் பேசக்கூடிய நிலை, இல்லை நேரில் சந்தித்து அவங்க கூட உரையாடக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷமான செய்திங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் சொல்லிய வித்தை, வாகனம் இதெல்லாம் திருப்தி தரக்கூடிய அமைப்பு, அசையும் அசையா சொத்துக்கள் சந்தோஷம் தரக்கூடிய நிலை, உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்பட்டு தோள்கள் ரெண்டையும் தட்டி கொடுத்து கொள்ளக்கூடிய நிலை, கொஞ்சம் ஓய்வு, ரெஸ்ட் இதெல்லாம் இல்லாமலே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வாதங்கள், விவாதங்கள்லாம் அலுவலகத்தில் இருந்தாலுமே அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும்போது மூட்டை கட்டி ஓரமாக தூக்கி வச்சுட்டு இப்பேகெல்லாம் கெடாசிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போகக்கூடிய அமைப்பு சாத்தியமாக உண்டு. இப்போது அடுத்து இருக்கிற தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணுங்கிற கவனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிம்மதி, சந்தோஷம், பெருமூச்சு விடக்கூடிய நிலை, அதே மாதிரி நல்ல தனப்பிராப்தங்கள், உடன்பிறப்பால் சந்தோஷம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நிறைய ஆதாயங்கள், அவங்களோட நீண்ட நேரம் ஃபோனில் பேசி ஃபோன் சூடாகி அப்பா காது சூடாகிடுச்சுப்பா ஃபோன்னால் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வச்சு இனிப்பு பொருள் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு சாத்தியமாக உண்டு. ஒன்றுக்கு ரெண்டு தடவை முயற்சிகள் செய்தால் ஒரு நிரடலாக இருக்கிற காரியம்ங்கிறது முடிஞ்சிடும். அதே மாதிரி பேசி யாரையாவது எதையாவது நிரூபிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லைன்னு மகாபாரதம் சொல்லுது. அதே வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை. இதை மட்டும் மனசில் தனுசு ராசி நேயர்கள் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்கள், நான் நிறைய விட்டு கொடுத்து போயிட்டேன், எல்லாமே விட்டுட்டேன், என்கிட்ட இன்னும் விடுறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். மனசும் எண்ணமும் சிந்தனையும் செயலும் பொறுமையுடன் இருக்கணும். பொறுமைக்கு எல்லை கிடையாது, கடலுக்கும் எல்லை கிடையாது. கடலினுடைய எல்லையை இந்த கண்ணால் பார்த்துட முடியுமான்னா முடியாது. அதை போலவே பொறுமைக்கும் எல்லைங்கிறது கிடையாது. எவ்வளோ நேரம் வேணாலும் காத்திருக்கலாம். உங்களுக்கான நல்லது காத்திருக்கிற வரைக்கும், உங்களுக்கான நல்லது நடக்கிற வரைக்கும் நீங்கள் காத்து தான் இருக்கணும். அவசரப்படக்கூடாது. நிதானமும் வேகமும் இன்றைக்கி உங்களுக்கு உரித்தானதாகவே இருக்கும். கண்டிப்பாக சுப விரயம்ங்கிறது இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வீண் அலைச்சல் இருக்கும், வீண் வாதங்கள் இருக்கும். கொஞ்சம் தூங்குற மாதிரி நடிக்கவாவது நம்ம செஞ்சு தான் தீரணும் பல நேரங்களில். அதே மாதிரி நிம்மதியும் சந்தோஷத்தையும் இல்லாமல் கண்களை மட்டும் மூடிட்டு இருந்தால் தூக்கம் வருமானா கண்டிப்பாக வராது. விட்டத்தை பார்த்தா கூட சந்தோஷங்கிறது இருக்காது அப்படிங்கிறதையும் என்னால் சொல்ல முடியும். இப்போது அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்கள் நல்ல தன ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, பொருளாதார ஆதாயங்கள் குடும்பம் சந்தோஷம் தரும். குடும்பத்தின் மூலமாகவே நிறைய சுப செய்திகளும் கிடைக்கும். சுப பிரயாணம், சுப பயணம், சுப விரயம், சுபத்துவமான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல தெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு சந்தோஷம் தரக்கூடிய கேளிக்கை, வாடிக்கை, விருந்து இதெல்லாம் உண்ணக்கூடிய அமைப்பு, சிற்றுண்டியக்காக விரயம் பண்ணக்கூடிய நிலைங்கிறது டெஃபினட்டாக கும்பராசிக்கு உண்டு. குடும்பம் குதூகலமாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ப்புங்கிறது மகிழ்ச்சி தரும். குழந்தைகளை முகத்தை பார்த்து பெருமிதம் கொள்ளக்கூடிய நிலைங்கிறது கும்பராசினருக்கு சாத்தியமாக உண்டு. சாதாரணமாகவே கோபம் வராத கும்பராசி நேயர்கள், எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் கோபப்படாத கும்பராசி நேயர்கள், மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம்ங்கிறது மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்களே தூக்கி எறிஞ்சிட்டு இந்த உலகத்தை பார்த்தால் சந்தோஷம்ங்கிறது இன்னைய நாளில் அமையும். இப்போ அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும்
நான் ஆரம்பத்திலிருந்தே அடிப்பேண்டான்னு சொல்கிற மாதிரி சுறுசுறுப்பு, வேகம், நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்கு நடக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி உங்களை நோக்கி வரக்கூடிய அமைப்பு, நல்ல தூக்கம், நல்ல நிம்மதி, நல்ல பொருளாதார ஆதாயங்கள், உறவுகளுடன் சிரித்து பேசக்கூடிய நிலை, உடன் உடன் வேலை பார்ப்பவர்களுடன் தோள்களில் கை போட்டு சமமான நிலையில் சந்தோஷப்படக்கூடிய நிலை, வெற்றி பெருமை புகழ் பாராட்டு இதெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு, நிம்மதி தரக்கூடிய நிலை, உணவு சமச்சீரான அளவு, உணவில் இனிப்பு பொருளுங்கிறது அதிகம் இருக்கும், குளுமை சார்ந்த விஷயங்களும் சந்தோஷம் தரும், ஏசி ஃபேன் இதெல்லாம் ரெண்டையுமே போட்டுட்டு கலந்துரையாடல் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது மீனராசினருக்கு சாத்தியமாகவே உண்டு. அதாவது வாழ்க்கையில் வசந்தம்ங்கிறது வீசும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுதான் மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரரை மனசில் பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.